ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, HDMI ARC அதாவது ஆடியோ ரிட்டர்ன் சேனல் ஆர்க் டிவைஸ் வந்து எப்படி ப்ரோ நான் வந்து ஹோம் தியேட்டருக்கும் டிவிக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி செட்டப் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அது வந்து 3.5mm ஜாக் வந்து கனெக்ட் பண்ணுற ஜாக்கு. நான் அதில் கேபிளே வந்து கனெக்ட் பண்ணல, ஒரு பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு HDMI கேபிள் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது மூலமாக எப்படி ஆடியோ ஹோம் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா HDMI ARC சொல்லிட்டு இந்த வாரத்தில் பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க, ARC இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் டிவி கேபிளில். இது பார்த்தீங்கன்னா அதர் HDMI ரெண்டு இன்புட் இருக்குது. நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஆக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆக்ஸோட HDMI கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்க் கேபிள், அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் தான் வீடியோவும் அவுட் ஆகும், இதில் வந்து ஆடியோவும் இதிலே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிவியோட ஆடியோ எப்படி இதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா ரென்ஸ்வியூ அப்படிங்கிற சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். HDMI ARC பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பழைய டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் அவுட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொயாக்ஸல் அவுட் கொடுத்துருப்பாங்க. 3.5mm ஜாக் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ அவுட்டு கொடுக்கறதுக்கு. ஆப்டிக்கலும் கொயாக்சலும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா சென்சார் மாதிரி லைட்டு மூலமாகவே வந்து 5mm ஆடியோ எடுத்துகிட்டு போவோம். கொயாக்சல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி கேபிள் மாதிரி இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே கேபிளில் உங்களுக்கு 5mm ஆடியோ வந்து எடுத்துகிட்டு போவோம். அது மூலமாக வந்து ஈஸியாக ஹோம் தியேட்டர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொயாக்சலு ஆப்டிக்கலு இது ரெண்டுமே வந்து எடுத்துட்டாங்க. HDMI ARC மட்டும்தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அந்த ஆர்டிக்கல் கொயாக்சல் இந்த மாதிரி பழைய மாடலில் வந்து கனெக்ட் பண்ணது ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் HDMI ARC வந்து எப்படி கனெக்ட் பண்ணதுனே தெரில அப்படின்னு. ஆக்சுவலாக அதை எதுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கலு கொயாக்சலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா போர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மதர் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணக்குள்ளும் பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலுக்கு தனியாக கேபிள் வாங்கணும், வீடியோ கொண்டு போகிறதுக்கு அதுக்கு தனியாக கேபிள் வாங்கணும், கொயாக்சல் கனெக்ட் பண்ணணும் அதுக்கு தனியாக கேபிள் வாங்கணும், 3.5mm பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக கேபிள் வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா கேபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அதாவது வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கும் அதிகமாகும் நிறைய கேபிள் வாங்குறதுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதர் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆப்டிக்கல் போர்ட்டு கொயாக்சல் போர்ட்டு 3.5mm ஜாக் போர்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு நிறையா காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து அதிகமாகும். இதை கம்மி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா HDMIங்கிற ஒரே ஒரு போர்ட் மூலமாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட் போடுறது, வீடியோ இன் வர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா டிவி ஆடியோ ஹோம் தியேட்டருக்கு போகிறது, ஹோம் தியேட்டர் ஆடியோ டிவிக்கு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவரில் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரோட ஆடியோவும் டிவிக்கு வரும். அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. நார்மலான ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த HDMI ARC வந்து இன்புட் ஆடியோ மட்டும்தான் எடுத்துக்கும். நானே நிறைய வீடியோ வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நானே நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் தமிழில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடலன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் வந்து ARC டிவைஸ் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும், ஹோம் தியேட்டர் டிவியை வந்து ARC மூலமாக HDMI கேபிளில் எப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து ஆர்க் டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா HDMIல ARC வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டிவிலையும் HDMIல 3 HDMI 2 HDMI இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு HDMIல பார்த்தீங்கன்னா உங்களோட டிவி ARC சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ARC மென்ஷன் பண்ண HDMIல வந்து கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஹோம் தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ARC மென்ஷன் பண்ணுற அந்த HDMIல வந்து கனெக்ட் பண்ணிங்க கேபிளில். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் IV 300 யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அது எப்படி கனெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு செட்டிங்கில் எல்லாமே மாற்ற போகிறேன். உங்களோட ஹோம் தியேட்டரில் இந்த மாதிரி அவுட்புட் வீடியோ மாதிரி மானிட்டரில் பண்ணி இந்த மாதிரி செட்டிங்லாம் வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷனில் வந்து கண்ட்ரோல் இருக்கும், அதை வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா HDMI செட்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபார் HDMI ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமே கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிட்டர்ன் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஆடியோ ரிட்டர்ன் சேனல்னு ஒன்று இருக்குது. இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் ARC சொல்லுவாங்க. இதை தான் நம்ம வந்து ARC HDMI சொல்லிட்டு சொல்லுவோம். ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அதோட ஃபுல் ஃபார்ம் மீனிங்கு. ஆன் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஃபார் HDMI வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஆடியோ ரிட்டர்ன் சேனல் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து கொடுத்துருங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபார் HDMI இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கிட்டு ஆடியோ ரிட்டர்ன் சேனல் வந்து ஆட்டோன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து செட்டிங் வந்து வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து
டிவியில் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் மீ டிவி யூஸ் பண்ணுறேன், எம்ஐ டிவி 32 இன்ச்சு. ஹோம் தேட்டரில் வந்து அந்த ஹெச்டிஎம்ஐ செட்டிங் வந்து பண்ணிட்டோம். இப்போ பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, உங்களோட டிவியில் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கங்க. என்னோட டிவியில் வந்து ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் எம்ஐ டிவி யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு சவுண்டுன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட்டு, ஸ்பீக்கரு, சவுண்ட் மோடு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. என்ன இதில் பார்த்தீங்கன்னா அந்த HDMI ARC கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி என்னோடய டிவியில் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. உங்களோட டிவியில் செக் பண்ணிங்க இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிவியில் வந்து செக் பண்ணிவிட்டேன், அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டரில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. இப்போ நான் ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம் தேட்டரில் யூஐ வந்து ஒவ்வொரு ஹோம் தேட்டருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். உங்களோட ஹோம் தேட்டரில் வந்து ஆர்க்குக்கு ஏதாச்சும் தனியாக செட்டப் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இப்போ வந்து ஹோம் தேட்டரில் வந்து ஆர்க் டிவைஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு டிவியை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா HDMI ARC டிவைஸ் கனெக்டடு அந்த மாதிரி காட்டணும். அந்த மாதிரி காட்டுச்சுனாவே போதும். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவிலையும் செட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஹோம் தேட்டரில் செட்டிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே டிவி வந்து அதாவே டிடெக்ட் பண்ணிடும். அந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும்போது இந்த மாதிரி வந்து ஹோம் தேட்டர் இருக்கா, ஆர்க் டிவைஸ் சப்போர்ட் இருக்கான்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி அதுவே வந்து ஆடியோ வந்து டிவியோட ஆடியோவை கட் பண்ணிவிட்டு HDMI மூலமாக ஆடியோ வந்து ஹோம் தேட்டருக்கு வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் தேட்டரும் டிவியும் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆனால் ரெண்டுமே வந்து ஸ்டாண்ட்பையில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ரிமோட் எடுத்து ஆன் பண்ணோம்னா ஆன் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபார் HDMI ஒன்று இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிட்டர்ன் சேனல் இருக்கும், அதை வந்து ஆட்டோவில் கொடுத்துருக்கேன். இந்த கண்ட்ரோல் ஃபார் HDMI எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் தேட்டருக்கு வந்து பவர் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ அது ஸ்டாண்ட்பையில் இருக்குது, ஜஸ்ட்டு டிவியை மட்டும் ஆன் பண்ணிங்கன்னாவே அந்த HDMI மூலமாக சிக்னல் அனுப்பி ஹோம் தேட்டர் வந்து தானாகவே வந்து ஆன் பண்ணி அந்த ஆர்க் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கும் அந்த ஆடியோவை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபார் HDMI ஆப்ஷன் வந்து அந்த ஹோம் தேட்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் பூராமே பார்த்தீங்கன்னா HDMI கண்ட்ரோல் பூராமே பார்த்தீங்கன்னா அதர் டிவைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டிவி, அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற செட்டப் பாக்ஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது அந்த டிவைஸ் கையில் வந்து இந்த செட்டப்போட பொறுப்பு வந்து அப்படியே கொடுத்துரும். டிவி நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஹோம் தேட்டரும் ஆஃப் பண்ணி விட்ரும். டிவி ஆன் பண்ணிங்கன்னா ஹோம் தேட்டரும் ஆன் பண்ணிக்கும். அதாவே இப்போ அதை செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோம் தேட்டர் ஆன் பண்ணவே கிடையாது, டிவியை மட்டும்தான் ஆன் பண்ணுறேன். ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல தான் இருக்குது. ரிமோட்டை வந்து ஹோம் தேட்டர் ரிமோட்டை வந்து இங்கே வச்சுட்டேன். ஹோம் தேட்டர் மோட்டை அங்கே வச்சுட்டேன். ஆனால் ஹோம் தேட்டர் இன்னுமே ஆஃப்லேயே தான் இருக்குது. இப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க டிவியை. ஹோம் தேட்டர் மோட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டேன், ஆன் பண்ணவே கிடையாது ஹோம் தேட்டரை. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிட்டு ஆன் ரெடினு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டரும் ஆன் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா HDMI ARC டிவைஸ் கனெக்டட்னு வருது. ஹோம் தேட்டர் வந்து அதே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால தான் டிவி வந்து ஹோம் தேட்டரை கண்ட்ரோல் ஃபுல்லாக எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணுறேன், ஹோம் தேட்டரும் ஆஃப் ஆகுதான்னு பாருங்கள். ஹோம் தேட்டரோட ரிமோட்டு முன்னாடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டேன், ஹோம் தேட்டரும் ஆஃப் பண்ணுதான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் ஹோம் தேட்டர் வந்து ஸ்டாண்ட்பைக்கு போயிடுச்சு. இந்த கண்ட்ரோல் பூராமே டிவி தான் கண்ட்ரோல் பண்ணுது ஹோம் தேட்டரை. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ரிமோட்லேயே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சோனி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒயிட் லைட் வரும்போது பார்த்தீங்கன்னா செல்லு வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு HDMI ARC டிவைஸ்னு கீழே வரும் பாருங்கள். இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் HDMI ARC டிவைஸ் கனெக்டட்னு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபுல்லாகவே வந்து ஹோம் தேட்டருக்கு போயிடும். டிவியோட செட்டிங்கில் போயிட்டு ஆடியோ சோர்ஸ் இதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிஷ்னல் செட்டிங்கில் போயிட்டு டிவைஸ் ப்ரிஃபரன்ஸுன்னு இருக்குது. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு மோட்டில் போய் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு கரண்ட் சவுண்ட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா HDMI ARC போட்டிருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபுல்லாகவே ARC இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பென்ட்ரைவ் சொல்லிட்டு எனக்கு எங்கே காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. நான் பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா டிவியில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ ப்ளே பண்ணி சவுண்ட் வந்து ஹோம் தேட்டரில் தான் சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஹச்பின்னு சொல்லிட்டு பாருங்கள் காட்டுது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கும். உங்களோட பென்ட்ரைவில் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.2 GB வந்து
ஒரு டிடிஎஸ் ஃபைல் வந்து வீடியோ சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ கோடக் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ கோடக்கு. அது வந்து என்னோடய டிவியில் வந்து சப்போர்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோடய டிவி வந்து பழைய எம்ஐ டிவி பூராமே டால்பி சப்போர்ட்டு கிடையாது, டிடிஎஸ் சப்போர்ட்டு மட்டும்தான் இருக்கும். என்னோடய ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. ஆனால் நான் டிவியில் வந்து ப்ளே பண்ணதுனால டிடிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் வீடியோ சாங்ஸ் மட்டுமே 1.2 GB வந்து இருக்குது ஃபைலு. அதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் டிவி வந்து ப்ளே பண்ணதான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரிஜினல் கோடக்கு என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். சைடில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா விஎல்சியில் இதோட ஒரிஜினல் கோடக் கீழே பாருங்கள் காட்டுது, டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ 551 சேனல்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கு, ஒரிஜினல்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே வந்து ஹை குவாலிட்டி ஃபைல் பார்த்தீங்கன்னா இது தான் டிடிஎஸில், அதாவது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆனால் 551 பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ 551 நல்ல ஒரு லாஸ்லெஸ் ஆடியோவாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், கம்ப்ரஸ் பண்ணாத ஒரு குவாலிட்டி. யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் என்ன பாதி என்று. இதே மாதிரி தான் ஆர்க் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணது. உங்களுக்கு ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹோம் தியேட்டரில் எந்த மாதிரி செட்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். என்னோட ஹோம் தியேட்டரோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதை உங்களுக்கு காட்டிட்டேன். இல்லை ஹோம் தியேட்டரில் வந்து எந்த மாதிரி வந்து ஆர்க் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது டிஸ்பிளே காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டிவி ஹெச்டிஎம்ஐன்னு சொல்லிட்டு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்து என்னோட ஹோம் தியேட்டரில் காமிக்குது, உங்களோட ஹோம் தியேட்டரில் எந்த மாதிரி காமிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஆர்க் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணோம். இப்போ வர எல்லா டால்பி சப்போர்ட் ஹோம் தியேட்டரில் கூட ஆர்க் டிவைஸ் வந்து கொடுத்துட்றாங்க. உங்களோட ஹோம் தியேட்டரில் வந்து செட்டப் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு வேளை உங்கள் ஹோம் தியேட்டரில் வந்து எந்த விதமான செட்டப்புமே கிடையாது, என்னோடய ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரை ஆப்ஷனு HDMI ARC போட்டிருக்கு, ஆனால் எனதில் வந்து என்னோட ஹோம் தியேட்டரில் மானிட்டர் அதாவது வீடியோ அவுட் புட்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா மானிட்டர் வச்சு தான் உங்களால் செட்டப் பண்ண முடியும் எதையுமே. அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட டிவியில் ஏதாவது செட்டிங் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் HDMI கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கனெக்ட் ஆயிரும். செட்டிங் எதுவுமே இல்லைன்னா HDMI ARC வந்து கனெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆடியோ வந்து டிவிலேருந்து ஹோம் தியேட்டருக்கு வந்து கனெக்ட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்லாம் பண்ணியுமே ஒரு சில பேர்த்து கனெக்ட் ஆகாது, அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா HDMI ARC வந்து டிவிலேருந்து ஆடியோ வந்து ஹோம் தியேட்டருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் யாருமே போடலை, ஹிந்தி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன், என்னோடய ஹோம் தியேட்டரில் வந்து எடுத்துக்கவே இல்லை ஆடியோ. நான் வந்து எம்ஐ டிவியில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து டம்மியாக கொடுத்துட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயராக வந்து ட்ரை பண்ணேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. HDMI கேபிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து லோக்கலில் வந்து 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேபிள் மாதிரியே தான் இருக்கும், அந்த கேபிள் தான் போட்டு செக் பண்ணியிருந்தேன், கனெக்டே ஆகல. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்து கேபிளை ஒரு வேளை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேறு கேபிள் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமே இல்லை அந்த கேபிள் வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஹோம் தியேட்டர் ஆன் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து HDMI ARC டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, டிவியோட ஆடியோ வந்து ஹோம் தியேட்டருக்கு வந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி அதாவது லோக்கலில் வந்து கேபிள் வாங்கினீங்கன்னா அந்த சப்போர்ட் இல்லைன்னா அந்த HDMI ARC டிவைஸ் வந்து உங்களுக்கு கனெக்டே ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா உன்னோட கேபிள் வந்து செக் பண்ணிங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய்க்கு கூட HDMI கேபிள் வந்து விற்கிது. அந்த மாதிரி கேபிள் நல்ல கேபிள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்க் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் நான் சாதாரணமாக நார்மலாக லோக்கல் கேபிள் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன செட்டிங் பண்ணாலும் அந்த கேபிளில் வந்து அந்த ஆப்ஷன் அதாவது அந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா 20 விதமான சிக்னலை வந்து கடத்தலாம், 19 பின் வந்து HDMI கொடுத்துருப்பாங்க. அந்த 19 பின்னுக்குமே உள்ளார ஒயர் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த சிக்னல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லோக்கலில் வாங்கினீங்கன்னா அந்த 19 பின்னில் வீடியோக்கான கேபிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோ ஆடியோக்கான கேபிள் மட்டும் சார்ஜிங் பண்ணி கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, மற்ற கேபிள் எல்லாமே வந்து எம்டியாக விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஆர்க் டிவைஸ் மூலமாக ஆடியோ வந்து டிவி வந்து கொடுக்க முடியாது. அதனால் நல்ல கேபிள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன் அந்த 19 பின் இருக்கும், 19 பின்னுக்குமே அந்த கேபிளுக்குள்ளே 19 ஒயரையுமே வந்து சார்ஜிங் பண்ணி அந்த கேபிளோட இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல கேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்க் டிவைஸ் கனெக்ட் ஆகும். நான் நிறையா செட்டப் பண்ணிவிட்டு எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானாகவே வந்து டவுட் வந்து அந்த கேபிளை சேஞ்ச் பண்ண பிறகு ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு, நான் எந்த செட்டப்புமே பண்ணல. HDMI ARC டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள், கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ப்ரைம் வந்து 551 எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில டிவைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வந்து ஓடிடியில் 551 வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுவாங்க.
நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் 551 வந்து அமேசான் ப்ரைமில் வருதா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ரென்ஸ்வியூ அப்படிங்கிற சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.